இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். பப்ளை என்ன கேமராவோட எங்கே கிளம்பிட்ட? வேற எங்கே வீடியோ எடுக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போ, அதே உனக்கு சேஃப்டி. நீ வராம இருக்கிறது எனக்கு சேஃப்டி. போ ஆத்தி. இது அன்னைக்கு நம்ம அப்பா ஓடும்போது ஒழுங்கா வீடியோ எடுக்க மாட்டாலும் வராமா? ஆஹா, அவதாயா இவ? ஓட பாக்குறேன் அவன் ஒரு முட்டு முட்டை, அப்பதான் இனிமே ஒழுங்கா வீடியோ எடுப்பேன். ஆஹா, வாராயா வாராயா வாராயா, விரட்டி வருதே. ஐயோ, என்னை ஒண்ணு செஞ்சிடாத, விட்டுருமா? அது உன் வீட்டுக்காரும் தெரியாது, இனிமே அடுத்த இடம் ஒழுங்கா வீடியோ எடுக்கிறமா, விட்டுருமா, முடியாத. வணக்கம் வியூவர்ஸ், எலிசி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சர்க்கிள் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவேற்றங்களை உடனுடன் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை அங்கோர் காட்டில் வெந்து தணிந்தது காடு, தலன் வீரத்தினும் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் தெரியவே என்று நினைத்தாயோ? மாடு போன உடம்பு ஒரு
அப்படியே முன்னாடி போய்கிட்டேன், அப்படியே முன்னாடி போட்டான். ஆள் இந்த பள்ளத்தை தவணை பத்தியா வலை ரோட்ல ஒரு குழி இருக்குல்ல, அந்த குழியில ஒரு ஜம்ப். எடுத்தோடனே மாறப்படுது.
வர வேகத்தை பார்த்தா அப்படி. மாறிச்சு 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 ஏய் போட்டோம் ஏய் ரொம்ப அஞ்சு வர அஞ்சு வர அஞ்சு வர அஞ்சு வர ஐயோ
போட்டு 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 போய் மாடை விட்டுருவோம். மொதல் மாடு தனியாக எவ்வளோ தான் இங்கே ஒன்று பண்ண முடியாது. முதலாவதாக வடவுடு எல்லியாட்டமே இரண்டு இளம்புக்கு முன்னால் தனியாக அப்படியே படிக்க போடணும், படிக்க படிக்க போடணும். பை பை பாய் பாய் வேற குறையவே இல்லை, இன்னும் அப்படியே போயிட்டு பாய் பாய் போயிட்டு வாங்க. 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே தூரம் ஓட்டிட்டு மாடு வந்து இன்னும் மாடு லேட் இல்லை. ரெண்டாவது தனியாக வந்துடும். ரெண்டாம் மாடு தனியாக தான் அதுக்கு அதுக்கு அங்கிட்டு 1 கிலோமீட்டர் கங்கிட்டு வருது. மூணாம் மாடு ஆத்தி போச்சு போச்சு. என்னாச்சு மாடு நின்றுக்கா? சரியான டிஸ்டன்ஸ் தானே? நல்ல டிஸ்டன்ஸு. இப்போத்தான் இதுக்கு அதே அந்த புது மாடுங்க நம்மள எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கோம். இரண்டாவதாக விராமதி. அரே அப்பா கை வரிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணே வருதுப்பா மூணாம் டே அப்பா. இரண்டாவதாக விராமதி செல்வமணி ஒரு பாடு அதனை ஓட்டி சென்ற சாரதி குட்டி செல்பட்டி ராமன் சாரதிகள் கவனம் சாரதிகள் கவனம்.
இல்ல மூணு மாடு மாறா போட்டு
அப்படியே மெதுவா மெதுவா போடு. ஓட்டம் ஓட்டம் தொங்குது உள்ள ஒண்ணுமே இல்லை.